ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் வந்து ரம்யா. நான் வந்து மை வில்லேஜ் ஃபுட்ஸ் அப்படின்ற புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபுட் ரெசிபீஸையும் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறவங்க தான். எல்லாமே ஸ்பீடாக சமைச்சு ஸ்பீடாக வந்து சாப்பிட்றோமோ இல்லையா அப்படியே டிஃபன் பாக்ஸில் போட்டு போயிடுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி மட்பாண்டங்களில் செஞ்ச பொருளால், அதாவது சட்டி பானை இந்த மாதிரி மட்பாண்டங்களால் செஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்மளுக்கு இருக்கிற அந்த டைமில் வந்து நம்மளால் செய்ய முடியறதில்ல. நான் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்பாண்டங்களை வச்சு செஞ்சு சமைச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதுதான் ஸ்ட்ரென்த்து. ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படி சமைச்சு சாப்பிட்டதுனால தான் 100 வயசு வரையும் நல்லா இருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டைம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து என்னோடய சேனலில் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மட்பாண்டங்களை வச்சு தான் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறதில்ல, என்னோடய இன்ட்ரோ வீடியோ இது. அதனால் வந்து நேற்றே வந்து நான் கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி மட்பாண்டங்களெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது கரெக்ஷன், ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு, இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நான் 60 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். நம்ம இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் வாங்கினோம் அப்படின்னா அது ரேட் இன்னும் அதிகம். மண்ணால் செஞ்ச பொருள் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்பவே கம்மி. இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த சட்டி, இந்த சட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய் தான். ஷேப் வந்து இன்னும் நிறைய சின்ன சின்ன சைஸில் பெரிய சைஸில் எல்லாம் ஷேப் வேறு வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஷேப் வந்து எனக்கு பிடிச்சதால நான் வந்து இந்த சட்டியை வாங்கினேன். இதுவும் வந்து 60 ரூபாய் தான். இந்த இதுக்கு மேலே மூடுறது சாணக்கின்னு சொல்லுவாங்க, இதுக்கு மேலே மூடுறது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா பானை, தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்காக பானை வாங்கினேன். இதில் ஃபுல்லாக நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து இல்லை ஸ்டோர் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 80 ரூபாய்க்கு வாங்கினேன். இதே ஒரு குடம் வாங்கினோம் அப்படின்னா 120 ரூபாய், 130 ரூபாய் ஆகும். அது வந்து நல்லதில்லை நம்ம உடம்புக்கு. அதே இந்த பானையில், அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஜில்லுன்னு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து 80 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடாய் மாதிரிங்க, நம்ம வானலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கினேன் நான். இது தாளிச்சிக்க ஏதாவது சாம்பார் அந்த மாதிரி செய்ய வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து 40 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டிஸாக இருக்குது பாருங்கள், இது குட்டிஸாக இருக்குது. இதுவும் வந்து 40 ரூபாய் தான். இவ்வளோ சைஸில் இருக்கிறதும் 40 தான், இதுவும் 40 தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், 2 வாங்கினேன் நான். இது ஒன்று, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய். இது வந்து 50 ரூபாய். இது பார்த்திங்கன்னா இது 20 ரூபாய். இது மூடி மாதிரி பிளேட் மாதிரி, இது 20 ரூபாய். இதுவும் 20 ரூபாய். இந்த மூடியும் 20 ரூபாய். இது ரெண்டு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் 20 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா இதுவும் 20 ரூபாய். இது 20, இது 20. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக, குட்டி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்காக இது எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர் மாதிரி, இல்லைனா சொம்பு மாதிரி. இதில் வந்து அந்த பானையிலேருந்து தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் 20 ரூபாய். இந்த 4 ஐட்டமும் பார்த்திங்கன்னா 20 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்கிட்ட வாங்கினோம், ஒரே ஒரு கடையில் வாங்கலை. இது எல்லாமே வந்து 3 பாட்டிங்ககிட்ட வாங்கினோம் எல்லாமே. இது எல்லாமே பாட்டிங்க தான் வச்சுருந்தாங்க. 3 பாட்டிங்ககிட்ட வாங்கினோம். ஒரு பாட்டி வந்து ஒரு பாட்டிக்கிட்ட இது 3 வாங்கினோம், இது 3 வாங்கினோம். அந்த பாட்டி சொன்னாங்க 3 பொருளை வாங்கக்கூடாது, 5 வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த குட்டி சட்டி, குட்டியாக இருக்குது பாருங்கள், சொப்பு விளையாட்டு விளையாடுற மாதிரி. இதுவும் இந்த சின்னதாக அகல் விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 3 வாங்காதீங்க, 5 வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இது ரெண்டும் வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதாங்க என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் வந்து நான் வாங்கின பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து ரேட்டோடு நான் உங்ககிட்ட சொன்னேன். நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். இதோட வந்து என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.